முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் பென்னியமின் நாட்டு இருந்த குருக்களுள் ஒருவரான இலிக்கியாவின் மகன் எரேமியாவின் சொற்கள் எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்க முன்பே அறிந்திருந்தேன் நீ பிறக்கு முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் மக்களினங்களுக்கு இறைவாக்கினாக உன்னை ஏற்படுத்தினேன் நான் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு பேசத் தெரியாதே தானே என்றேன் ஆண்டவர் என்னிடம் கூறியது சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல் எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளை இடுகின்றேனோ அவற்றை சொல் அவர்கள் முன் அஞ்சாதே ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது இதோ பார் என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன் பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு புனித மத்தையு எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைவசனங்கள் ஒன்று தொடக்கம் ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார் மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர் ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர் அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார் விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார் அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்தன வேறில்லாமையால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முட்சடிகளின் இடையே விழுந்தன முட்சடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவற்றுள் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்தேசுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலத்தின் பதினாறாவது வாரத்தின் புதன்கிழமை இறைவார்த்தையை இன்றைய நாளிலே நாங்கள் தியானிக்கிறோம் இந்த வார்த்தையானது இன்றைய நச்செய்தி விதைப்பவன் உவமையை பற்றி ஆண்டவர் ஜேசு எங்களுக்கு கற்பிக்கின்றார் அதாவது விதைப்பவன் ஒருவன் விதைக்கு செல்கின்றான் ஆகவே இந்த விதைகள் பல்வேறுபட்ட தரம் நிறைந்த நிலங்களிலே விழுகின்றன அவை பாறை நிலத்திலே விழுகின்றன வழியோரத்திலே விழுகின்றன முள் செடியிலே விழுகின்றன இன்னும் நல்ல நிலத்திலும் விழுகின்றன அவை இந்த விழுகின்ற விதைகள் விழுகின்ற நிலத்தினுடைய தரத்திற்கேற்றவாறு பலன் கொடுக்கும் என்பதை ஆண்டவர் ஜேசு இன்றைய நற்செய்தி வழியாக எங்களுக்கு சொல்லுகின்றார் அவை பாறை பாறை நில மனநிலை படைத்த மக்கள் இன்னும் வழியோர நில மனநிலை படைத்த மக்கள் இன்னும் மூழ்ச்செடி மனநிலை படைத்த மக்கள் இன்னும் நல்ல நில மனநிலை படைத்த மக்கள் இவ்வாறான நிலங்களிலே இறைவார்த்து விழுகிற பொழுது இவ்வாறான பலனை இது கொடுக்கிறது என்பதை ஆண்டவர் அழகாக இன்றைய நற்செய்தி மூலமாக சொல்லுகிறார் அவை பாறை நிலம் என்பது இறுகியது மூடியது தன்னை தவிர வேறு எதற்கும் இடம் இது மூடிய மனிதர்களை கொண்ட மனிதர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது தான் தனது எனது என்னுடைய போன்ற சுயநிறைவு சுயநல உலகத்தில் தான் இப்படிப்பட்ட பாறைநில மக்களை நிலத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார் வலியோர ம நிலை என்று சொல்கிற போது நிலம் என்பது எந்நேரமும் மிதிப்படும் ஒரு இடமாக இருக்கிறது ஆகவே அந்த வழியே வருவோர் போவோர் என்ன செய்தாலும் அது எதிர்குரல் எழுப்புவதில்லை தாழ்வு மனப்பான்மையினால் தங்களை ஒன்றுக்கும் உதவாதவர்களாக நினைக்கிறவர்களாக இந்த இந்த நிலத்திலே இந்த மனநிலை உடையவர்கள் இருக்கிறார்கள் அதேபோல் முழ்ச்சடி இறந்த மனநிலையை பார்க்கிற பொழுது முழ்ச்செடி பிறரில் துன்பத்தையும் காயப்படுத்தும் தன்மையும் ஏற்படுத்தவல்ல அவைதான் தான் இருக்கின்ற இடத்தில் வேறு எந்த செடி இருந்தாலும் அதை நெறித்து அழிக்க வல்லது பல மனிதர்களும் அப்படியே இருக்கிறார்கள் மற்றவர்களை வளரவிடாமல் நெறித்து அழிக்கிற தன்மை உடையவர்களாக இருக்காங்க இந்த மனநிலை உடையவர்கள் இந்த முள்ச்செடி மனநில மனநிலை உடையவர்களாக இருக்கிறார் நல்ல நிலத்திலே விதைந்த விதைகள் அதாவது நல்ல நிலத்திலே விதைந்த விழுகின்ற விதைகள் பலன் கொடுப்பவர்களாக இருக்கிறார் அதாவது முப்பது அறுபது நூறு மடங்கு என பலன் கொடுப்பதாக இருக்கும் அவை இந்த பலன் கொடுக்கிற நிலங்களாக நாங்களும் மாற வேண்டும் என்று ஆண்டவருடைய நச்செய்தி வழியாக எங்களை சொல்லுகின்றார் இறை வார்த்தை விதைக்கப்படுகிற பொழுது எங்களுடைய மனங்களை விதைக்கப்படுகிற பொழுது அது பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி தருகிறார் நாங்களும் எப்பொழுதுமே பலன் கொடுக்கிற மக்களாக இறைவார்த்தையை நாங்கள் வாழுகின்ற மக்களாக இருக்க ஆண்டவரங்களுக்கு வரன் தர வேண்டும் என்று இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தை வழியாக நாங்கள் சிந்திப்போம் ஆண்டவருடைய அருளை கேட்டு அன்றாடுவோம் என்றும் இரக்கமுள்ள அன்பான தெய்வமே இறைவார்த்தை எங்களுடைய உள்ளங்களிலே ஊடுருவி அந்த இறைவார்த்தை வழியாக நாங்கள் ஒவ்வொருவருமே உம்மை பின்பற்றி சாட்சி பகர எங்களுக்கு அழைப்பு தருகின்றீர் அப்படி நாங்கள் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய மனங்களை நல்ல நிலங்களாக மாற்றி இறை வார்த்தை பலனளிக்கிற நிலங்களாக மாற்றி அதன் மூலமாக நாங்கள் இறை வார்த்தையை வாழவும் அந்த வாழ்கின்ற இறைவார்த்தையிலே ஊன்றி அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு ஆசிரியையும் வல்லமையும் தந்து வழிநடத்தியர்களும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன்